Hello, welcome friends. Nata Vinothjustice. So, in the video, pathinga இந்த ஹெட்லைன்லயே பார்த்துருப்பீங்க. ஸோ அதாவது இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வருது. ஸோ அதுக்காக முதலமைச்சர் அவங்க தேர்தலுக்கு நில போகிறீங்களா பிரச்சாரம் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் வந்திருந்தாங்க. ஸோ இதே வீடியோ பண்ணி போடக்கூடாது. ஸோ அதால் தான் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அதால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டு 26 மார்ச் திங்கக்கிழமை 2019 ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் ஜாப்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்த டைம் வந்து ஷார்ப்பாக 6:30. ஸோ அந்த டைம்லேருந்து இந்த மேட்டுக்குப்பம் பக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த இடத்துலேருந்து மேட ஸ்டேஜ் அதெல்லாம் போட்டுட்டு பிரச்சாரத்துக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதலமைச்சர் வந்து வந்த டைம் பார்த்தீங்கன்னா 9 to 9:15, 9 to 9:30 இதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு 30 செகண்ட் இல்லைனா 14, 20, 30 செகண்ட்ஸ் அப்படி பேசியிருப்பார். ஸோ அந்த பேசின வீடியோவை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு இந்த வரப்போகிற வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இதில் சில சுவாரஸ்யமான விஷயம்லாம் நடந்துக்குது. ஸோ அதையும் பாருங்கள். ஸோ இது முழுக்க முழுக்க உங்களுக்கு போர் அடிச்சுன்னா ரொம்ப சாரி ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு எப்படி இருந்தால் பிரச்சாரம் வந்து எங்கள் ஏரியா மாதிரி உங்கள் ஏரியாவுக்கு வருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ அது உங்களுக்கு தெரியறதுக்கு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். பிடிச்சிருந்த மட்டும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதோட நமது முதலமைச்சர் ஒரு வாக்குறுதி தந்தார். ஸோ அதை நான் டபுள் இதாக ரெக்கார்ட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். ஸோ அதையும் நல்லா கேட்டுக்கோங்க. சென்னையில் இருக்கிற குடிமக்களுக்கு வந்து வீடு இல்லாதவங்களுக்கு கட்டிடத்தை அதாவது அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு கட்டி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னை காண்டாக்ட் நம்ம பண்ணு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் வினோத் ஜஸ்டிஸ். ஸோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். போர் அடிச்சுன்னா ரொம்ப சாரி ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பிளாக் வீடியோ மாதிரி தான். பிரச்சாரம்னா எப்படி நடக்கும் இது, அதாவது சென்னை சிட்டியில் ஒரு ஏரியாக்குள்ள. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணது. ஸோ அதையும் நான் திரும்பியாக சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரியட்டுன்ட்டான் என்னோடய வீடியோலாம் பொறுமை உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தர மாதிரி தான் போடுவோன்னு சொன்னேன். ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கொடிகளை எல்லாம்
Yeah.